எட்டு மணிக்கு வரும், 8 மணிக்கு வரும். வரும்போது எல்லாம் நல்லா இருக்கும், அப்படியே நல்லா இருக்கும். நைட் எல்லாம் ஃபுல்லாக நைட் டியூட்டி பண்ணிட்டு காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்த்து வந்தவா எல்லாம் நிறைய இருக்கும், அமைதியாக இருக்கும். ஸோ ப்ராபர் வந்து எதுக்காக நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்படின்னா, நம்ம உற்சாகத்தை பிரபவனுடைய நாமத சொல்றது தான் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஸோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னா நமக்கு இதனால் ஒரு பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. அதனால் நமக்கு எப்போ கீர்த்தனம் நடக்குதோ அந்த கீர்த்தனம் நடக்கக்கூடிய சமயம் கிடையாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு சப்தமாக பகவானை நாம சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லலாம். ஓகே, இந்த மேலே ஒரு கீர்த்தனம் இருக்கு, பஜஹொரே மன அப்படின்ற பாட்டல். ஏதாயோ மன
Bye-bye.
श्रीमद्भागवते महामुनिकृते किंवा परेश्वरः साध्यो वृत्ति अवृत्ति अत्यकृतिभिः सुश्रुषभिस्तच्छनाद् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुगात् अमृत्र संपितं पिबत भागवतं प्रसमालय मुहुरौ रसिकाः भूमिभावकाः नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामीति नामिने नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशधारिणे जयश्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे श्रीमत्कण्ठीरवास्य प्रदसुनकर धारिदारादि दूरप्रद्वस्तत्वात् शान्त प्रवृत्त मनसा भाविता भूरि भागैः हरे कृष्ण नमस्कारम் ஸோ இன்று ஸ்ரீமத் பாகவத்தினுடைய தசமஸ்கந்தம் அதாவது போன வாரம் நம்ம பேசியிருந்தோம் கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால நம்ம இப்போ 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணனுடைய ஜென்மத்தை குறிக்கக்கூடிய முதல் 4 அத்தியாயங்கள் மட்டும் நம்மளுடைய கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முன்னாடி பார்க்க முயற்சி பண்ணலான்ட்டு போன வாரம் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ போன வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பேசுகிற யாருக்கா ஞாபகம் இருக்கா போன வகுப்பில் இது ஆரம்பித்தோம் இல்லையா லாஸ்ட் சண்டே லாஸ்ட் சண்டே யாரெல்லாம் வந்தீங்க ஓகே நிறைய பேர் வந்திருக்கீங்க எந்த டாபிக் ஏதாவது ஒரு டாபிக் ஞாபகம் இருக்கணும் இல்லையா போன வாரம் பேசினதில் லாஸ்ட் சண்டே என்ன என்ன ஆரம்பித்தோம் பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தோம் கிருஷ்ணர் தூது போனது ஓகே பட் 10வது ஸ்கந்தத்தில் என்ன பேசணும் பரவாயில்ல அவர் ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு அவரை ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் ஓகேவா அவர் தான் படிக்கிறாரு படிக்கிற பசங்க எல்லாரும் கை வீசிட்டு வந்துடுறீங்க அவர் பார் எழுதி வச்சுட்டு இருக்காரு ஸ்கூல் தானே படிக்கிற எல்லாரும் ஸோ போன வாரம் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா பாகவத்தில் பேசக்கூடிய 10 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா ஞாபகம் இருக்கா பாகவதம் அப்படிங்கிறது 10 டாபிக்ஸை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஸோ இந்த தசமஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணலீலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறார் அப்படின்னா முதல்ல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத்துக்கு பரீட்சை பண்ணுறார் பரீட்சைன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறார் இவனுக்கு உண்மையாலுமே கிருஷ்ணலீலையை கேட்பதற்கு தகுதி இருக்கா ஆர்வம் இருக்கா அப்படின்ற விஷயத்த கேட்குறாரு முதல்ல பார்க்குறார் ஏன்னா அவர் என்ன பண்ணுறார் 9வது ஸ்கந்தம் வரைக்கும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறார் பேசி முடிச்சுட்டு கடைசியில் வரும் பொழுது ரொம்ப சின்னதாக முடிச்சிட்டார் கர்ம அணிய பரிமேயானி மனசாபி சுரேஸ்வர சகசங்கர்ஷனஸ்த சக்கரே பகவான் மதுசூதனஹ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறாரு சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்கிறாரு கிருஷ்ணரை வந்து சின்னதாக சொல்லி முடிச்சிட்டார் கர்மாணி அப்பிரமேயானி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடியவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரமாணம் அப்படின்னா சாஸ்திரத்தை தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைன்னா சாஸ்திரங்களை பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பிரமேயானி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணருடைய செயல்பாடுகள் ஒன்றுமே சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்காது சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதா இருக்கும் அதனால் கர்மாணி அப்பிரமேயானி மனசாபி சுரேஸ்வரைஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவானுடைய செயல்பாடுகளை மனசால் கூட புரிஞ்சிக்க முடியாது யாரால் நம்ம கிடையாது சுரேஸ்வரைஹின்னு சொல்லி சொல்கிறார் சுரேஸ்வரைஹி அப்படின்னா பிரம்மா சிவன் போன்ற தேவர்களால் கூட கிருஷ்ணனுடைய செயல்பாடுகளை புரிஞ்சிக்க முடியாது சகசங்கர்ஷனஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி சிவனால் தான் புரிஞ்சிக்க முடியாது கிருஷ்ணர் கூடையே இருக்கார் இல்லையா யார் ஆதிசேஷன் பலராமன் அவராலையாவது புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு அவராலையும் புரிஞ்சிக்க முடியாது
சகசங்கர்ஷனஷ்ச சக்ரே பகவான் மதுசூதனஹ. சக்ரே அப்படின்னா இப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொண்டவர் மதுசூதனானிய அந்த பகவானுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, கலௌஜ நிஷ்யமானாம் துக்க சோகதமோன்னுதம் அனுக்ரஹாய பக்தானாம் சுபுண்ணியம் வியதநாத்யஷ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுவும் போன வாரம் பேசியிருந்தோம், பகவானுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பேசுறதும். பகவானுடைய அவதார நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிறைய நோக்கங்களை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று, தேவர்கள்லாம் பகவானை வழிபட்டதுனால வந்தார். ரெண்டாவது, பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக வந்தார். மூன்றாவது, வசுதேவன் தேவகியினுடைய பிரார்த்தனைக்காக வந்தார். நான்காவது, பல்வேறுமான பக்தர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்தார். ஐந்தாவது, அசுரர்களை அழிப்பதற்காக வந்தார். இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ பகவானுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து என்ன சொன்னாங்க அவங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்பதான் சொன்னேன், இந்த அஞ்சு லிஸ்ட் சொன்னேன், இப்பதான் அஞ்சுமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. வெரி குட். என்ன சொல்றாரு, மற்ற எல்லா செயல்பாடுகளும் எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா. தேவர்கள் வழிபட்டாங்க, தேவர்களுக்கு வசுதேவர் வழிபட்டாங்க, வசுதேவனுக்கு தான் பிரயோஜனம். பூமி வாரத்தை குறைச்சாங்க, அப்ப பூமாதேவிக்கு பிரயோஜனம் இல்லையா. தர்மத்தை காப்பாத்தினா அதை அப்ப காப்பாத்தினாரு, பக்தர்கள் காப்பாத்தினா அதை அப்ப காப்பாத்தினாரு, அசுர்களை அப்பளிச்சார், இப்ப என்ன பிரயோஜனம் இல்லையா. கிருஷ்ணர் எப்பயோ தோன்றினா இதெல்லாம் எப்பயோ பண்ணார், இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, கலௌ ஜனிஷ்யமானாம் துக்க சோக தமோன்முதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அனுக்கிரகாய பக்தானாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவான் எதுக்காக தோன்றாரு, கலௌ ஜனிஷ்யமானாம் துக்க சோக தமோன்முதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கலியுகத்தில் மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்வம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்வம் என்ன தெரியுமா, குறையில்லாத ஒரு செல்வம் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. நிறைய நிறைய வந்துட்டே இருக்கு, எடுக்க எடுக்க குறையாத ஒரு செல்வமா இருக்கு. என்ன செல்வம் அது, என்னது, கல் செல்வமா? அவ்வளோ இருக்கான்னு நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவ்வளோ செல்வம் இருக்கான்னு நம்ம கிட்ட அவ்வளோ கேட்கறமா நான் உட்காந்து. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு செல்வம் என்ன அப்படின்னா, ஏங்கிறது புலம்புறது இல்லையா, துக்கப்பட்டே இருக்கிறது. இதுதான் பெரிய செல்வம் நம்ம கிட்ட. நம்ம கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏதாவது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணோடனே என்ன என்ன சமர்ப்பணம் பண்ண, நம்ம துக்கத்தையே சமர்ப்பணம் பண்ண வேண்டியதான். பகவானே இப்படி இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இந்த ஒரு செல்வத்தை தான் அர்ஜுன் சமர்ப்பணம் பண்ணான். பகவத்கீதையை கேட்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு சாஸ்திரத்தை கேட்கறதுக்கு முன்னாடி குரு தட்சிணை கொடுத்துட்டு தான் எந்த ஒரு சாஸ்திரத்தையும் கேட்கணும் இல்லையா. நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, குருன்னா நமக்கு என்னன்னே தெரியாது இல்லையா. நம்ம கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணுறோம், வெறும் கை வீசிட்டு தான் வரும், அப்புறம் குருவுக்கு என்ன கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ காலையில் கிருஷ்ணரை பார்க்க வரும்போதே நம்ம ஒரு சின்ன பூவாக துளசியாக கொண்டு வரணும், கொண்டு வரது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது குரு தட்சணை அப்படின்றது அன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொடுத்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை இருக்கும், அப்போ தான் கேட்கறதுக்கு தோணும். ஸோ அப்போ கிருஷ்ணர்கிட்ட என்ன பண்ணுறான், அர்ஜுனன் போய் இப்போ பகவத்கீதையை கேட்க போகிறான். கிருஷ்ணர் சிரிச்சுட்டே பகவத்கீதையை சொல்கிறார், பிரகாசன் இவ பாரதன் சொல்லி சொல்ற, சிரிச்சுட்டே பதில் சொல்கிறார். அவன் கேட்ட கேள்விக்கலாம், ஏண்டா சிரிக்கிறான் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு, ஏண்டா குரு எங்க உட்காந்துருக்கணும், மேல உட்காந்துருக்கணும், சிஷ்யன் எங்க உட்காந்துருக்கணும், கீழே உட்காந்துருக்கணும், இங்க எப்படி இருக்கு, நீ தேர்தல மேல உட்காந்து கேள்வி கேட்கற, நான் என்ன பண்றேன் குரு ஆயிட்டு கீழே உட்காந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், தலைகளை போயிடுச்சு இல்லையா. கழுத்துல குரு சிஷ்யர்கள் இப்படிதான் இருப்பாங்க, சிஷ்யர்கள்லாம் நெஞ்சு நிமித்திட்டு என்ன விஷயம் சொல்லுங்க, சொல்லிட்டு சீக்கிரம் அப்படிம்பாங்களாம். குரு வந்து சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற நிலவை போயிடுச்சான். அது அப்பயே ஆரம்பிச்சிருச்சு கிருஷ்ணர்கிட்ட இருந்து. அப்ப நம்ம என்ன சொல்றது, ஸோ அப்போ கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுறான், ஒரு சமர்ப்பணம் பண்ணுறான். என்ன சமர்ப்பணம் பண்ணுறான், அவங்ககிட்ட என்ன இருந்தது, அர்ஜுனர்கிட்ட என்ன இருந்தது சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு, அந்த ஞானத்தை பெறுவதற்கு மூன்று விதமான பழத்தை சமர்ப்பணம் பண்ணுற அர்ஜுனன். மூன்று பழங்கள் என்னென்னது, அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மா தர்மதியா குலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திர அவதரணம் கிருத்தம் அப்படின்னு சொல்லி யவனாச்சாரியர் சொல்றார். ஆளை வந்தார் சொல்றார், என்ன சொல்றாரு, அஸ்தான ஸ்னேக அஸ்தான காருண்ய தர்மா தர்மதியா குலம், தப்பான இடத்துல வச்ச பாசம், தப்பான இடத்துல வச்ச கருணை, தர்மத்தை அதரமாக கருதக்கூடிய அறியாமை அப்படின்ற இந்த மூன்று பலத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றான. நமக்கிட்ட என்ன இருக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு, அதுதான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறதா என்னதான், நம்முடைய ஏக்கம், நம்முடைய புலம்பல், நம்முடைய துக்கம் தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன கொடுக்க முடியும் அவருக்கு, அதுதான் கொடுக்க முடியும். ஏன்னா பகவான்கிட்ட அது இல்லை ஏன், நம்ம என்ன பண்ணுறோம், அதை கொடுத்துட்டு அவர்கிட்ட வேற ஒரு விஷயத்தை வாங்கிக்கிறோம். பண்டமாற்று முறை தான் இல்லையா. நான் உனக்கு இதை கூட
எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், பகவான்கிட்ட நம்ம துக்கத்தை எல்லாம் கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணார், நமக்கு பதிலாக அவரே கொடுக்குறார். ஆனால் பொதுவாக பண்டமாற்று முறைன்னா நல்ல விஷயத்தை கொடுத்து நல்ல விஷயத்தை வாங்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அழுகி போன பிரயோஜனமே இல்லாத நம்ம துக்கத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட நல்ல விஷயத்தை வாங்கிக்கிறோம். எனிவே, எதுக்காக இந்த டாப்பிக்கில் வந்தது, இப்போ இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குணம், ஒரே ஒரு செல்வம் நம்மகிட்ட என்னதான், துக்கம் தான் இல்லையா. ஸோ இங்கே சொல்கிறாரு, அந்த துக்கத்தை அரிப்பதற்காக, அந்த துக்கத்தை நம்மகிட்டருந்து எடுப்பதற்காக கிருஷ்ணர் தோன்றார். கலோ ஜனிஷ்யமானம் துக்க சோக தமோன்னுதம் அனுகிரகாய பக்தானம் சுப்புண்ணியானாம் வியதனத்யசகா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படியாக பகவானுடைய தோற்றத்திற்கான ஒரு சில காரியங்களை வந்து சொல்கிறார், ஒரு சில காரணங்களை சொல்கிறார். பகவானுடைய ரூபத்தை அப்புறம் வர்ணிக்கிறார். யஸ்யானாம் மகர குண்டல சாரு கர்ண பிராஜத் கபோல சுபாங்க சுவரே சகாசம் நித்யோத்சவம் ந திருப்தே திருஷிபி பிபத்தோ நாரிய நாரியஸ்ச முதிதா கூப்பிதே நிமேஷ்ச சொல்லி சொல்றது. பகவானோட ரூபம் எப்படி இருந்தது சொல்லி கேட்கும்போது, மகர குண்டல சாரு கர்ண சொல்ல வேணுமா என்ன, கிருஷ்ணருடைய ரூபம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணருடைய ரூபத்தை நாம் தினசரி இங்கே பார்த்துட்டு தான் இருக்கும் இல்லையா. அவருடைய அழகிய அந்த சுருண்ட கேசங்கள்லேருந்து ஆரம்பித்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அழகான ரூபத்தை பார்க்குறோம். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ அழகான ரூபத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ரூபங்கள்லாம் பார்க்க பார்க்க என்றும் போக போக போர் அடிச்சு போயிருக்கு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, நித்தியோத்சவம் ந திருப்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பகவானோட ரூபத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கா, தினசரி ஃபெஸ்டிவலாக இருக்கான். தினசரி கண்ணுக்கு நித்திய உற்சவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உற்சவம்னா ஃபெஸ்டிவல் இல்லையா. கண்ணுக்கு தினசரி பண்டிகையாக இருக்கான். எது, பகவானுடைய ரூபத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம அந்த பாக்கியத்தை நம்ம விட்டோம். நம்ம அப்படிப்பட்ட அபாக்கியசாலிகளாக இருக்கோம். தினசரி யாரெல்லாம் வந்து கிருஷ்ண பலராமரை பார்க்க வரோம், தினசரி யாரெல்லாம் பார்க்க வரோம், ரொம்ப கம்மி இல்லையா. நம்ம பக்கத்திலே தான் இருக்கோம். ஆனால் என்ன பண்ண முடியல, நம்மளால் தினசரி கிருஷ்ண பலராமரை பார்க்க முடியல. ஸோ தினசரி கிருஷ்ணரை கண்ணால் பார்க்கறது அப்படிங்கிறதா கண்ணுக்கு செய்யக்கூடிய பெரிய விருந்து சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி இந்த பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லிட்டார், கிருஷ்ண லீலையை முடிச்சிட்டார். முடிச்ச பின்னாடி என்ன பண்ணார், அதுக்கப்புறம் தான் பரீட்சித் மகாராஜன் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். ஸோ இப்படி தான் நம்ம போன வாரம் இந்த உபன்யாசத்தை ஆரம்பித்தோம், பரீட்சித் மகாராஜனுடைய கேள்வியோடு ஆரம்பித்தோம். பரீட்சித் மகாராஜ் என்ன கேள்வி கேட்டார், யாருக்கா ஞாபகம் இருக்கா, முதல் கேள்வி என்ன கேட்டார் பரீட்சித் மகாராஜா. ஓகே ரவிச்சந்திரன் பிரபு, யாரும் க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லலாம், பிரசாதம் வேண்டாம். செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது இயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. செவிக்கு உணவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுமா, வயிற்றுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஒன்றுமே போகவே மாட்டேங்குது எங்கள் உள்ளாரையே, காதுக்குள்ளே போக மாட்டேங்குது எதுவுமே. சும்மா அவங்க அடிச்சு விடக்கூடாது. என்ன கேள்வி கேட்டார் அவர், பரீட்சித் மகாராஜ் என்ன கேள்வி கேட்டார், எப்படி ஆரம்பித்தார் இந்த பத்தாசம் வந்து, எப்படி ஆரம்பித்தார் அவர், நாலே ஸ்லோகத்தில் முடிச்சிட்டிங்களே, இதை நியாயமா அப்படின்னு கேள்வியும் கேட்கறாங்க இல்லையா. கதையோ வம்ச விஸ்தர்ணோ பவத சோம சூரியோ ராஜம் சோபிய வம்ச சரித்திரம் பரம் அத்புதம். கீழே வச்சு சத்தம் படம் கீழே வச்சு கீழே வச்சுறேன். அது பாட்டு கம்மன் இருக்கும், ஒன்றும் பண்ணாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணீங்க, ரெண்டு வம்சத்தை பத்தி விஸ்தாரமா சொன்னீங்க. என்ன வம்சம், சூரிய வம்சம் சந்திர வம்சம் அப்படி ரெண்டு வம்சத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுத்தீங்க. சொல்லி குடிச்சு என்ன பண்ணீங்க, கடைசியில கிருஷ்ணலீலைய சுருக்கிட்டீங்க. வெறும் நாலே சொல்லி சொல்லி முடிச்சிட்டீங்க. நான் இந்த கிருஷ்ணலீலைய கேட்கறதுக்கு தான் உட்காந்துட்டே இருக்கேன் இல்லையா. உபன்யாசம் அந்த மாதிரி ஒரு சில சமயம் நடக்கும், தலைப்பு ஒரு தலைப்பு போட்டுருவாங்க இல்லையா, தலைப்பு கிருஷ்ணலீலை அப்படின்னு போட்டுருவாங்க. இப்ப நம்ம தலைப்பு மாதிரி தான். ஆனா கிருஷ்ணலீலைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் எப்போ இருக்கும் இல்லையா, சுற்றி 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 சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணலீலை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கடைசியில் உபன்யாசம் முடிக்கும் போது சொல்லி முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி நிறைய சொல்லிட்டீங்களே, கிருஷ்ணலீலை விட்டுட்டீங்களே சுவாமி அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த கேள்விக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கார் சுகதேவ கோஸ்வாமி. ஏன்னா கிருஷ்ணலீலை அவ்வளவு மட்டரகமாக அவ்வளோ சீப்பான விஷயம் கிடையாது, அவ்வளோ சுலபமாக எடுத்து கொடுத்துட முடியுமா என்ன? கிருஷ்ணரோட கதையை, கிருஷ்ணரை பற்றி அவர் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறார், அழிக்கிறார், காக்கிறார், எப்படி பக்தர்களை பாதுகாக்கிறார் இல்லையா, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கிருஷ்ணலீலைன்னு வரும்போது ரொம்ப மெதுவாக ஜாக்கிரதையாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமானுஜாச்சாரியுடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு மந்திரத்துடைய அர்த்தத்தை பெறுவதற்காக ஒரு ஆச்சாரியர்கிட்ட போயிட்டு வரார். அந்த ஆச்சாரியர் பேர் என்ன தெரியுமா? திருக்கோஷ்டூர் நம்பி இல்லையா. அப்போ ராமானுஜர் எங்கே இருந்தார்? ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். திருக்கோஷ்டூர் எங்கே இருக்கு? காரக்குடியா, சிவகங்கை மாவட்டம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்ரீரங்கத்துக்கும் அந்த திருக்கோஷ்டூர் எவ்வளோ தூரம் இருக்கும்? 100-120 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுறாரு, அப்போவே ராமானுஜர் வந்து ஆச்சாரியர் ஆகிட்டார். ஸ்ரீரங்கத்தில் யதிராஜர் அப்படின்ற பெயரோடு பல சந்நியாசிகளுக்கு குருவாக இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ராமானுஜர் சந்நியாசி, பல சிஷ்யர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட உயர்ந்தவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குருக்கிட்ட அர்த்தத்தை கேட்குறதுக்காக நடந்து போகிறார். எத்தனை கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர் நடந்து போகிறார். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டூர் போகிறார். போய் சொல்லிக் கொடுக்குறார், ராமானுஜன் வந்திருக்கேன் சொல்லி சொல்கிறார். சரி போயிட்டு வாப்பா அப்புறம் சொல்கிறேன் அனுப்பிச்சு போயிட்டார். ஒன்றும் கேட்க முடியாது, பதிலாக கேட்க முடியாது. நம்ம இன்றைக்கி சொல்ல முடியுமா என்ன? அந்த மாதிரி பதில் சொன்னால் என்ன பண்ணுவாங்க அடுத்த வாரம்? யாருமே வரமாட்டாங்க. ஒரு தடவை நம்ம சின்னதாக அதாவது வாரம் கிச்சடி இல்லையா, ஒவ்வொரு வாரம் இப்படி கிச்சடி சரியா, எப்படி அந்த கோயிலாம் வந்து நல்ல பிரசாதம் கொடுக்குறாங்க, நல்ல பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா. அப்படி நம்ம சின்ன ஒரு விஷயம் நடந்தாமே நம்மலாம் வரமாட்டோம். அப்படி இருக்கும்போது ராமானுஜர் போயிட்டாரு, மறுபடியும் வராரு. எத்தனை கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர். 120 கிலோமீட்டர் நடக்க முடியுமா நம்மளால? நடக்க முடியும். அவர் நடந்து வராரு, மறுபடியும் கேட்குறாரு, ராமானுஜர் வந்திருக்கேன் சொல்லி சொல்கிறார். சரி போயிட்டு வாப்பா அனுப்பிச்சு விட்டார். மறுபடியும் போயிட்டார், மறுபடியும் வராரு, மறுபடியும் அனுப்பிச்சு விட்டார், மறுபடியும் வராரு. எத்தனை முறை? 18 முறை போகிறாரு வராரு, போகிறாரு வராரு, போகிறாரு வராரு. யாருக்கே? ராமானுஜருக்கே இந்த நிலைமை. அவர் என்ன பண்ணல கொஞ்சம் கூட, சார் இது என்னடா இது போடா, இவர் கிடைக்கலன்னா நான் வேறு புக்கு பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலையா? எனக்கு அந்த குரு கிட்டேருந்து கேட்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் நம்பிக்கையாக இருந்தாலும் திருப்பி திருப்பி வராரு, திருப்பி திருப்பி அமுச்சு விட்றாரு. அவர் கொஞ்சம் கூட அவர் குரு மேலே என்ன வரவே இல்லை, நம்மளுக்கு கோவம் வரவே இல்லை. நம்மளுக்கு என்ன ஆயிரும், சே என்ன குரு இவர், வேறு யாருக்கிட்ட போய்க்கலாம் சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா. அதான் சொன்னாலே நம்ம சிஷ்யர்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படி இருக்குது இன்றைக்கி, அதனால நம்மளுக்கு சரியான குரு கிடைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ 19வது முறை வராரு. வந்து இந்த முறை அவர் சரியாக சொல்கிறார், உங்களுடைய தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், உட்கார வச்சு அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ எது வரைக்கும் நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது என்ன கிடையாது அவருக்கு, ஒன்றும் உள்ள அளவோட கிடையாது. எப்போ உங்களுடைய சேவகன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரோ அப்போ தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ ராமானுஜருக்கே அவ்வளோ தகுதி பார்க்குறாரு, எதுக்கு? ஒரு மந்திரத்தோட அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணனுடைய குணங்களை சொல்லிக் கொடு, கிருஷ்ணனுடைய லீலையை அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிக் கொடுத்துருவாங்களா என்ன? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல 9 ஸ்கந்தம் சொல்லிக் கொடுக்குறாரு, எல்லாரும் பாகவதம் சொல்லிக் கொடுக்குறாங்க வாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்களா. முகரகோ ரசிக்காகா புவி பாவுக்காகனு சொன்னால் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், பரவாயில்ல நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் போல இருக்கே, அவர் வேறு ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டாரு, நல்லா கனிந்த பழம்னு சொல்லிட்டாரு, ரசமாலயம்னு வேறு சொல்லிட்டாரு, நீ கதை நல்லா இருக்கும் போல இருக்கு, ஜோராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கூட்டம் உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு ஆரம்பிச்சு ஜென்மாதேசியதா எதோர்மையாத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் பாட்டு நெடுக்காக கொண்டு போகிறாரு. கிருஷ்ணர் இப்படி கிருஷ்ணருடைய குணங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடி மற்ற எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார், இந்த உலகம் எப்படி தோன்றினது, இந்த உலகத்தை பகவான் எப்படி பராமரிக்கிறார் எல்லாம் பேசிட்டு வர்றார். இதுலேயே என்ன ஆயிடுச்சு, பாதி கூட்டம் எந்திரிச்சு கிளம்பிடுச்சு. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு என்ன தேவைன்னா ஏதாவது கேட்கணும் இல்லையா, ஏதாவது ஒன்று ருசியாக கேட்கணும். இங்கேயும் ருசி கேட்குறாங்க, எங்கே வந்தோம், ஆன்மீகத்து வந்தோம். பௌத்திகத்தில் தான் எப்படி இருக்கும், நம்ம எனக்கு பிடிச்சது, எனக்கு வேணுன்றது, எனக்கு இஷ்டமானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இங்கே ஆன்மீகத்துக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம அதே தான் நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு பிடிச்சது, எனக்கு இஷ்டமானது, எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. இங்கே வந்து என்ன பண்ண, நம்ம பாகம் பார்த்து வேதம் பார்த்துருக்கோம். ஸோ ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேயும் நம்ம வந்து முழுமையாக நம்மளை என்ன பண்ணலை, பகவானுக்காக கொடுத்தல, இங்கே நம்ம பேதம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பரீட்சித்த மகாராஜனை அங்கே பரீட்சை பண்ணி பார்க்குறார், உனக்கு உண்மையாலுமே கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பார்க்குறார். ஸோ அதனால்தான் முதல் 9 ஸ்கந்தம் அப்படிங்கிறது
நம்மளுடைய நம்மளுடைய தகுதி என்ன அப்படின்ற சொல்ற தசமசிய விசுத்தார்த்தம் நவானாமிக லட்சணம் வர்ணயந்தி மகாத்மான ஸ்ருதேன அர்த்தேன ச அஞ்சசா சொல்லி சொல்றாங்க. தசமசிய விசுத்தார்த்தம் சொல்லி சொல்றாங்க. தசமசிய அப்படின்னா பத்தாவது ஸ்கந்தம். பத்தாவது ஸ்கந்தம் என்ன பேசப்பட்டிருக்கு? கிருஷ்ண கதை இல்லையா? அந்த கிருஷ்ண கதையை கேட்பதற்கு ஒருத்தருக்கு என்ன வேணுமா? சுத்தம் வேணுமா? தூய்மை வேணுமா? மனசுல தூய்மை வேணுமா? அதங்க சொல்றாரு, தசமசிய விசுத்தார்த்தம் நவானாம் இக லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நவானாம் இக லட்சணம் அப்படின்னா முதல் ஒன்பது ஸ்கந்தத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னா பத்தாவது ஸ்கந்தத்தை கேட்பதற்கான தூய்மையை எடுப்பதற்காக நம்மளுக்கு முதல் ஒன்பது ஸ்கந்தங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பேசி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் தான் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இங்க பரீட்சித் மகாராஜன் கேள்வி கேட்ட பின்னாடி சொல்றாரு. பரீட்சித் மகாராஜன் சொல்றான், என்ன சொல்றான், வம்சஸ்ய சரித்தம் பரம அத்புதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்க எனக்கு, கிருஷ்ண கதையை ரொம்ப சின்னது பண்ணிட்டீங்களே சார் கேட்குறான். அப்போ சுகதேவ கோசம் கேட்குறாரு, அப்போ மற்ற கதையெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா உனக்கு? மற்ற கதைலாம் நல்லா இல்லையா உனக்கு? ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு கேள்விக்கிறேன். இல்லை இல்லை, எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி. போன வாரம் பிரசாந்த் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நான் திரிபங்கா பிரபு சொன்னேன், பிரபு சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பதில் என்ன சொன்னார், அப்போ மற்றலாம் நல்லா இல்லையா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பதில் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த கேள்வியை இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் சாம்பார் சாதம் இன்னும் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறார், பரம் அத்புதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் சொல்லி கொடுத்த எல்லாமே அற்புதமாக தான் இருந்துச்சு, பரமமான அற்புதமாக இருந்துச்சு, ஆனால் கிருஷ்ண கதை அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டிலும் இன்னும் அற்புதமானது. ஏன்னா நம்மளுக்கு சாரமான விஷயத்தை எடுத்துக்க ரொம்ப முக்கியம், சாஸ்திரத்தில் சாரத்தை எடுத்துக்க ரொம்ப முக்கியம். சாரம் இருக்குது, சாரத்தரம் இருக்குது, சாரதமம் இருக்குது, உத்தமமான சாரம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. பாகவதம் அப்படிங்கிறது சாரம், அதில் சாரதரம் அப்படிங்கிறது பக்தர்களுடைய சரித்திரங்களை பற்றி பேசக்கூடியது. அதுலேயும் இன்னும் சார இன்னும் சார தமம் அப்படிங்கிறது அந்த பக்தர்களுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உத்தமமான சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிருஷ்ண கதை. மற்ற கதைகளை கம்பேர் பண்ணும்போது கிருஷ்ண கதை எப்படிப்பட்டது? என்றைக்குமே உயர்ந்ததாக தான் இருக்குது. பாகவத்திலேயே மற்ற சரித்திரத்தை பார்க்கும்போது கிருஷ்ணருடைய சரித்திரம் அப்படிங்கிறது உயர்ந்ததாக சொல்லப்படுது. அதனால் அந்த உயர்ந்த சாரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த பின்னாடி அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த கிருஷ்ண கதை எப்படி ஆரம்பிக்கணும் சொல்லி சொல்லும்போது அந்த கிருஷ்ணர் தோன்றுவதற்கு காரணமாக ஒருத்தர் இருந்தார். யார்? கிருஷ்ணருடைய வம்சம் என்னது? எது வம்சம் இல்லையா, எது வம்சம், ஏன் பேர் வந்தது அந்த வம்சத்துக்கு, எது வம்சம், ஏன் பேர் வந்தது? யது மகாராஜன் இல்லையா. யது மகாராஜன் தோன்றதுனால அதுக்கு பேர் யாதவ குலம் அப்படின்னு பேர் வந்தது இல்லையா. அப்போ அந்த யது மகாராஜனை முதல்ல புகழ்ந்து பேசுகிறார். ஏன்னா கிருஷ்ணர் ஒரு அவதாரம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்த அந்த குலத்தை முதல்ல பேசுகிறாரு. எதோஸ்த சர்மசீலஸ்ச நிதர அமுனி சத்தம தத்ராம்சேன அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யாணி சமன்னஹா சொல்லி சொல்கிறார். எதோஸ்ச எது சொல்லி, எது எப்படிப்பட்டவனா? தர்மசீலஸ்ச சொல்லி சொல்கிறார். தர்மத்தில் தலை சிறந்தவன் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிருஷ்ணர் தோன்றணும் அப்படின்னா சாதாரண குலத்தில் தோன்ற மாட்டார். எப்படிப்பட்ட குலத்தில் பிறப்பார்? ரொம்ப உயர்ந்த குலத்தில் தான் பிறப்பார். ராமர் அவதாரம் பண்ணுறேன்னு சொல்லிதார், தேவர்களுக்கு சொல்லி அமைச்சிட்டார். சொன்ன பிறகு ராமர் தேடுறாராம், யார் வீட்டில் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுறாராம். யாருக்கு தகுதி இருக்குது நம்மளை குழந்தையாக பெறுவதற்கு, யாருக்கு தகுதி இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த தகுதி யார்கிட்ட இருந்தது? அன்னைக்கு தசரதன் கிட்ட இருந்தது. தசரதன் தலையில் அச்சதையை போட்டு வந்து பிறந்துட்டார். ஸோ அதனால் பகவான் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறார். ஸோ அப்படி கிருஷ்ணர் தோன்றணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் யோசிக்கிறார், எந்த குலத்தில் பிறக்கான்னு தோன்றணும்னு யோசிக்கிறாராம். யோசிக்கும்போது அந்த குலத்திலேயே அன்னைக்கு வாழ்ந்த குலத்திலே ரொம்ப உயர்ந்த குலம் எதுவாக இருந்ததா? எது குலம் தான் உயர்ந்ததாக இருந்தா. காரணம் என்னது? யது மகாராஜனுடைய அந்த விஷயம். யது மகாராஜன் எப்படிப்பட்டவனா? தர்மசீலஸ்ச சொல்லி சொல்கிறார், தர்மத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன தர்மம் பண்ணிட்டான் எது மகாராஜன்? அப்படி எது மகாராஜன் கதை தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் எது மகாராஜன் கதை தெரியும்? தெரியாது. எது பத்தி எனக்கு கதை தெரியாதுன்றவங்க யார் இருக்கீங்க? வாவ், வெரி குட்.
நம்மளாம் தைரியமாக சொல்லிக்கலாம், நாங்களாம் கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லிக்கலாம் இல்லையா. நம்மளாம் தீட்சை வாங்கிட்டோம், பேர் வேற மாற்றிக்கிட்டோம் இல்லையா. வெளில தைரியமாக வேறு சொல்லிக்கிறோம், நாங்களாம் கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா நம்மளை பார்த்து எல்லாம் சிரிச்சிடுவாங்க. தெரிஞ்சுக்கலாம் எது மகாராஜன் யார் அப்படின்னா, யயாத்தியனுடைய முதல் பையன் எது மகாராஜன், கடைசி பையன் பேர் புரு. ஸோ யயாத்தி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இந்த உலகத்தில் இன்னும் சம்சாரத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை, அதுன்னு குறையவே இல்லை. வயசான பின்னாடியும் குறையவே இல்லை அவனுக்கு. இந்த காம ஆசைன்றது குறையாமயே என்ன ஆகிடுச்சு, அவனுக்கு வயசாகி போயிடுச்சான் ஏதோ ஒரு சாபத்தினால. ஆன பின்னாடி அவனுடைய மனசில் இன்னும் ஆக என்ன ஆகவே இல்லை, இன்னும் ஆசை குறையவே இல்லை. என்ன பண்ணுறான் அந்த ஆசை குறையாதனால கேவலமாக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவனுடைய பசங்கிட்ட போய் கேட்குறான், உன்னோட இளமை எனக்கு கொடு, நான் என்ன பண்ணுறேன் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு திருப்பி உங்ககிட்ட கொடுத்துறேன் அவர்கள் கேட்குறானா. யார்கிட்ட போய் கேட்குறான், முதல்ல பையன் தலைப்பையன் கிட்ட தான் கேட்பான். அவன் தான் யார், எது மகாராஜன், எது மகாராஜன் கேட்குறான், உன்னுடைய இளமையை கொடுப்பான்ட்டு கேட்குறான். எது மகாராஜன் என்ன பண்ணான், கொடுக்க முடியாதப்பா அவன் சொல்லிட்டான். கொடுக்க முடியாதுன்னு சொன்ன என்ன சொன்னுக்கு கோபம் வந்துருச்சு, நான் சொல்கிற வச்சு கேட்க மாட்டேங்கிறேன், நீ உனக்கு ராஜ்யத்தில் பங்கு கிடையாது, நீ நான் வந்து நல்ல ராஜாவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டேன். கடைசியில் பையன் யார், புரு. அவனுக்கு என்ன பண்ணுறான், அவன் கேட்டவொடனே என்ன பண்ணுறான், இளமையை கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு என்ன பண்ணுறான், ஏயாத்தி அந்த இளமையை பெற்றுட்டு மறுபடியும் ஒரு 1000 வருஷம் அனுபவிச்சிடான். அனுபவிச்சு அவனுக்கே ஒரு நாள் சீன் ஆகி போயிடுச்சு, அவனுக்கே ஒரு நாள் வெறுத்து போயிடுச்சு. அவனை மேலே அவன் காரி துப்பிக்கிறான், சீ இது என்ன வாழ்க்கையா என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ண முயற்சி பண்ணுறேன், ஒரு புழு மாதிரி இருந்துகிட்ருக்கேன். புழு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கும், இப்போ யாராவது இறந்து போன உடலில் பார்த்திங்க அப்படின்னு போனீங்க, பிணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புழுலாம் நின்றுட்டு இருக்கும். அந்த புழுவுக்கு என்ன ஆசை, இந்த இறந்து போன ரத்தம் சீலு மாம்ச மஜ்ஜ எலும்பு இதெல்லாம் ஆசை. ஸோ நான் மனுஷனாக அந்த நான் என்ன பண்ணுறேன், இப்படிப்பட்ட இந்த இறந்த உடல் மேலே தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆசைப்பட்டுருக்கேன். அந்த புழுவுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை போல இருக்கேன் இல்லையா, நான் அந்த புழு மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதான் சொல்றாரு, துவன் மாம்ச ருதிரஸ்யாங்கு மேதோ மஜ்ஜாஸ்தி சமான்ஹிதௌ விண் மூத்திர பூய ரமாந்தம் கிருமினான் கிய தந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு கிருமி எப்படி மலத்துல மூத்திரத்துல ரத்தத்துல மஜ்ஜையில சீல்ல எலும்புல இருந்து அதை சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு இருக்குமோ, அது போல் நான் என்ன பண்றேன், இந்த ரத்தமும் மலமும் மஜ்ஜையும் சீலும் மாம்சமும் ரத்தமும் சேர்ந்த இந்த உடம்பு என்ன பண்றேன் நான் அனுபவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் அந்த கிருமிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனை அவனே திட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னோட இளமையை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் தபஸ்யம் இருந்துட்டு அவன் மோட்சத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இங்கே என்ன விஷயம் என்ன, நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இங்கே எது மகாராஜனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எது மகாராஜனுக்கு பேர் என்னது, தர்மசீலஸ்டன் சொல்லி சொல்கிறார், தர்மத்தை படைப்பிடித்தவன் அவன் சொல்லி சொல்கிறார். ஆனால் என்ன பண்ணல, அவங்க அப்பா பேரையே அவங்க அப்பா சொல்கிற பேச்சையே கேட்கவே இல்லை. அப்புறம் எப்படி அவனை தர்மசீலன்னு சொல்லி சொல்கிறது, அப்பா சொல்கிற பேச்சு கேட்காம எப்படி தர்மசீலன்னு சொல்லி சொல்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவத்தில் உத்தவ கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறார், தர்மன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி சொல்கிறார், தர்மோ மத் பக்தி கிருத்போக்தா ஞானம் ச அஹைத்துக தர்சனம் குணேஷு அசங்கோ வைராக்கியம் ஐஸ்வர்யம் ச அனிமாதயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தர்மம்னா என்னது அப்படின்னா, தர்ம மத் பக்தி கிருத் புரோக்தாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மத் பக்தி கிருத் புரோக்தா, எந்த ஒரு செயல்பாடானது பகவான் மேல பக்தியை வளர்க்குதோ அதுக்கு பேர் என்ன சொல்றோம், தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யாராவது உங்ககிட்ட தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, அதான் சொல்லணும். என்ன சொல்லுவோம், லோகேஷ் அண்ணா கரெக்டாக கண்டுபிடிச்சு, தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், தர்மோ மத் பக்தி கிருத் புரோக்தா சொல்லி சொல்ற. தர்மம் அப்படின்னா மத் பக்தி, என் மேல பக்தியை உண்டு பண்ணக்கூடிய செயல்பாடுகள் என்ன சொல்றோம், தர்மம் சொல்லி சொல்றோம். ஸோ அப்ப இங்க எது மகாராஜ் எப்படி இருந்தான் அப்படின்னா, தர்மசீலக தர்மத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்ற. காரணம் என்னன்னா, அவனுக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு பக்தி இருந்ததான், அதனால என்ன சொல்றார் அவரு, தர்மவான் தர்மசீலகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரஹலாத் மகாராஜனை பார்க்குறோம், பிரஹலாத் மகாராஜ் எப்படி இருந்தான், ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தான், நல்ல பக்தனாக இருந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணவே இல்லை, அவன்
அப்பா சொல்ற பேச்ச கேட்கவே இல்லை இல்லையா. அப்பா என்ன சொன்னாரு? ஓம் ஹிரண்யாய நமஹ, ஓம் ஹிரண்யகசபவே நமஹ அப்படின்னு சொல்ல சொல்ற. என்ன கஷ்டம் சொல்லிருப்பாள்ல, இல்ல சொல்ல முடியாதானே உங்களுக்கு? சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? ஓம் ஹிரண்யாய நமஹ சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? ஈஸியாக சொல்லிடலாம் இல்லை, சொன்னால் உயிராக தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அவன் சொல்லியிருக்கலாம், சொன்னால் அடி விழுந்திருக்காது. அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, ஏன்டா அப்பா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிற, அப்பா சொல்கிற பேச்சு கேளுறா. தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். நல்லா உபதேசம்லாம் பண்ணுவாங்க அப்போ தான் பசங்களுக்கு. டே அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்கணுண்டா. எப்போ கோயிலுக்கு போனான்னு சொன்னான் பசங்க, எப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், நான் போய் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண போகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டே அதெல்லாம் செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு கடவுள் யார் தான்? அம்மா தான், மாதா பிதா குரு தெய்வம். பையன் வந்து ஜெர்மனுக்கு போகிறான் வேலைக்கு போகிறான், கண்காணாத இடத்துக்கு வேலைக்கு போகிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு வேணா அனுப்பிச்சு விட்ருவாங்க. எங்கேயோ போய் என்னமோ யாருக்கோ ஒருத்தனுக்கு வேலை பண்ண போகிறான் அப்படின்னா ஃபஸ்ட் அனுப்பிச்சு விட்ருவோம். கண்ணு முன்னாடியே கிருஷ்ணருக்கு சேவை பண்ண போகிறோம் அப்படின்னா மாதா பிதா ஃபஸ்ட்டு முக்கியம்டா, அப்பா அம்மா ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுவோம். நம்முடைய நீதி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அப்போ பிரகலாத மகாராஜன் உண்மையில் தர்மம்னா என்னென்னு சொல்லி காட்டார். தர்மம்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அது தர்மம் கிடையாது. தர்மம்னா பகவான் மேலே வைக்கக்கூடிய பக்தி தான் தர்மம்னு காட்டுறார். பிரகலாத தான் காட்டார். அப்பா அம்மா தேவைதான், ஆனால் அந்த அப்பா அம்மா எப்போ பக்திக்கு விரோதமாக இருக்காங்களோ பேச்சை கேட்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ எது மகாராஜன் என்ன பண்ணா அப்படின்னா அவங்க அப்பா அவருடைய சொல் பேச்சை கேட்கவே இல்லை. அவன் என்ன நினச்சா அவனுடைய இளமையை கொடுத்தா அப்படின்னு என்ன ஆகும்? நான் பக்தி செய்ய முடியாது இல்லையா? ஏன்னா பக்தி எப்போ பண்ணோம்? இளமையில் பண்ணும். நம்மளை என்ன பண்ணுறோம்? மாற்றி பண்ணுறோம். வேலை இருக்கும்போது வேலை, வேலை இல்லாத போது, வேலை இல்லாத போது பக்தி இல்லையா? இதுதான் நம்முடைய, இதுதான் நம்முடைய விஷயம் இல்லையா? கிருஷ்ணர் எப்படி கூட்டு போவார் நம்மள? என்ன நம்பிக்கைகள் இருக்கும் நம்ம கிருஷ்ணர் கூட்டு போவார்னு சொல்லிட்டு? நமக்கு எப்பெல்லாம் வேலை இல்லையோ, எப்பெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதோ, இனி மேல வேற கதியே இல்லடா அப்படின்ற போது என்ன பண்றோம்? ஹரே கிருஷ்ணன், நான் ரொம்ப பெரிய பக்தன் அப்படின்னு. லாக்டவுன் டைம்ல பார்த்தா எல்லாரும் வந்துட்டாங்க, என்னடா இவ்வளவு கூட்டம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு வெளில வேலையே கிடையாது. வெளில வேலையாகும் போது என்ன பண்றாங்க? எல்லாரும் குமிச்சிட்டாங்க. எப்போ லாக்டவுன் ஓரம் ஓப்பன் ஆச்சு என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் எல்லாம் பறந்து போயிட்டாங்க இல்லையா? ஏன்னா வேலை இருக்குது பிரபு, வேலை தான் ரொம்ப முக்கியம், எனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிற மாதிரி இஷ்டம். ஸோ அப்படி கிடையாது. பக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? பக்திக்கு. அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அவங்க மற்ற விஷயத்துக்கு, குளிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் நேரம் இருந்தால் தான் அவங்க பக்தி செய்ய, பக்தி செய்ய போக. ஸோ அப்படி எது மகாராஜன் எப்படி இருந்தான் அப்படின்னா அவனுடைய இளமையை கூட கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் பக்தி செய்யணும், என்னுடைய இளமையில நான் பக்தி செய்யணும், உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உன்னுடைய பாவத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், உதவி பண்ணுறவனா ஆகி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலையா, கொடுக்கவே இல்லையா? அப்பா எனக்கு சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ராஜ்யமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தர்மத்தை தர்மத்தில் தான் இருப்பேன் அப்படின்ற விஷயத்தினால அவனுக்கு என்ன சொல்கிறாரு, தர்மசீலகா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த தர்மசீலனாகிய அந்த அந்த எது மகாராஜனுடைய வம்சத்தில் கிருஷ்ணர் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தோன்றும் போது அங்கே சொல்கிறாரு முனி சத்தம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் முனி சத்தமானு சொல்லி சொல்கிறார்? சுகதேவ கோஸ்வாமி முனி சத்தமானு சொல்லி சொல்கிறார். முனி சத்தம அப்படின்னா முனிவருக்குள்ளார சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். சுகதேவர் எப்படி இருந்தார் அப்படின்னா பிறப்பிலிருந்து அவருக்கு என்ன கிடையாது, காமம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சுகதேவர் வந்து கிருஷ்ணலீலையை பற்றி சொல்கிறார் அப்படின்னா அதை விட பாக்கியமான விஷயம் பிறந்து இருக்காது, அதை விட உயர்ந்த தூய்மையான விஷயம் எதுவும் இருக்காது. அதனால் அதை எனக்கு தெய்வ சக்தி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார். என்ன பண்ணாரு சுகதேவர், என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு அம்மா எப்படி கொஞ்சமாக இப்போ குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக வைப்பாங்க. குழந்தைய தேன்லாம் சாப்பிடக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அது பார்த்தா குடிக்காது, ஐயா வேணாம்னு சொல்லி சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல்ல கொஞ்சமாக நாக்கில் கொஞ்சம் தடவுவாங்க, தடவுனா எப்படி இருக்கும் அதுக்கு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு நல்லா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னும் வேணும் இன்னொன்று சொல்லி கேட்கும். அதுபோல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி முதல்ல பரீட்சித் மகாராஜனுக்கு கொஞ்சமாக சொல்லி முடிச்சிட்டார். கிருஷ்ணலீலையை பற்றி கொஞ்சமாக சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடித்தப்பட என்ன ஆயிடுச்சான் பரீட்சித்துக்கு, இப்போ ஆர்வம் அதிகம் போயிடுச்சான், நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகம் போயிடுச்சான். அதுக்கப்புறம் சொல்கிறாரு அந்த கிருஷ்ணனுடைய அவதார லீலைகள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தத்ர அம்சேன அவதீர்ணஸ்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அம்சேன அவதீர்ணஸ்ய அப்படின்னா அம்சம் அப்படின்னா எங்கள் பலராமர், கிருஷ்ணர் பலராமரோட தோன்றினாரே அவரை பற்றி எனக்கு சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்க, குறிப்பாக எனக்கு நீங்கள் இந்த கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்க, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எங்கள் கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்க,
இங்க தான் சொல்றாரு பதேன்னஹா அம்சஹா அம்சனஹா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அம்சேனஹா அப்படின்னா எங்க கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நமக்கு அந்த மாதிரி எண்ணம் வேணும், என்னுடைய கிருஷ்ணர் அப்படின்ற எண்ணம் எப்போ வருதோ அப்போ அப்போ தான் என்ன பண்ணுவோம், கிருஷ்ணரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க நம்ம ஆர்வப்படும். ஸோ அதங்க சொல்கிறாரு என்னுடைய கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சொல்லி முடித்தா என்னப்பா சொல்லணும் கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ணரை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு விரிவாக சொல்லுங்கன்னா கிருஷ்ணர் எங்க தோன்றினாரோ அங்கிருந்து கிருஷ்ணர் கடைசியில் எங்க மறைஞ்சாரோ அது வரைக்கும் என்ன பண்ணுங்க எனக்கு கிருஷ்ணருடைய கதையை விரிவாக சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். சொன்னதனுடைய பலன் என்ன ஆச்சு, நம்மளுக்கு கிருஷ்ணருடைய கதையை பேச ஆரம்பித்தார். கிருஷ்ண கதை எவ்வளோ இருக்குது, எத்தனை அத்தியாயம் இருக்குது, 93 அத்தியாயங்கள் நம்மளுக்கு இதில் பார்க்குறோம் இல்லையா, பாகவத்தில் பார்க்குறோம். 90 அத்தியாயங்கள் மேலே கிருஷ்ண கதையை பேசியிருக்கார், அவ்வளோ கிருஷ்ணரை பற்றி ரொம்ப விளக்கம் பேசியிருக்கார். இங்கே சொல்கிறாரு அவதீர்ச ஏதோ ஒரு வம்சார் பகவான் பூத பாவனகா அப்படின்ற வார்த்தையை கொடுக்குற என்ன சொல்றாரு, கிருஷ்ணருக்கு ரெண்டு அழகான பேர் கொடுக்கறாரு. என்ன பேர் கொடுக்கறாரு, பூத பாவனஹா விஸ்வாத்மா அப்படின்னு ரெண்டு பேர் கொடுக்கறாரு. ரொம்ப அழகான பேர், பூதாத்மா பூத பாவனஹா, பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அப்படின்ட்டு விஸ்வசாஸ்திரநாமத்தில் வரும். ஸோ பூதாத்மா பூத பாவனஹான்னு பேர் கொடுக்கறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணர் இந்த உலகத்துல தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தால் தான் இங்கே வரணும், இந்த உலகத்தில் இருக்கணுமா, கிருஷ்ணர் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா, கிருஷ்ணர் இல்லாத சமயம் எங்கேயாவது இருக்கா, கிடையாது. கிருஷ்ணர் எல்லா சமயத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே இருந்து தான் இருக்கார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரா, திடீர்னு ஒரு நாள் நம்ம கண்ணு முன்னாடி வராரா, எதுக்காக வர்றார் அப்படின்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை பார்க்க முடியாதவர்களாக இருக்கும். கிருஷ்ணர் இருந்துட்டு தான் இருக்கார், கிருஷ்ணர் இங்கே தான் இருந்துட்டு இருக்கார், எல்லா சமயத்திலும் இருந்துட்டு தான் இருக்கார், எல்லா இடத்துல இருந்துட்டு தான் இருக்கார். ஆனால் நம்மளாம் என்ன பண்ண முடியல, கிருஷ்ணரை பார்க்க முடியல, நம்மளுக்கு அந்தளவுக்கு தகுதி கிடையாது. அப்போ நமக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுறார், தகுதியை கொடுப்பதற்காக கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றினார். பூத பாவனகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கே பூத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உயிருள்ள அப்படின்னு அர்த்தம், பூ அப்படின்னா உயிருள்ள அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் உயிருள்ளவர்கள், யாரெல்லாம் பூதங்கள், நம்ம தான் பூதங்கள் இல்லையா, பூதம் தனியாக ஒன்றும் கிடையாது, பூதம் பேய் பிசாசுலாம் தனியாக ஒன்றும் கிடையாது, நம்ம தான் எல்லாமே இல்லையா. ஸோ அந்த பூதம் அப்படிங்கிறத பூத அப்படின்னா பூத பாவனகா அப்படின்னா ஜீவாத்மாக்கள், பூத அப்படின்னா ஜீவாத்மாக்கள், பாவனகா அப்படின்னா பாவம் அப்படின்னா பிரேமை இல்லைன்னா அன்புன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இந்த ஆத்மாக்கள் எல்லாரையுமே கிருஷ்ணர் அப்படின்ற பிரேமையில எல்லாரையும் மூழ்கடிப்பதற்காக கிருஷ்ணர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தர் விக்ரமலீலாய நுலோகம் ரமயா மச மூர்த்தியா சுவாங்கரா ரம்யாய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன பண்றார், தன்னுடைய அழகான அழகான வார்த்தைகளாலையும் அழகான சிரிப்பினாலையும் அழகான ரூபத்தினால என்ன பண்றாரு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் என்ன பண்றாரு, தன்னுடைய பிரேமை அப்படின்ற ஆழ்ந்த குண்டத்தில் மூழ்கடிக்க செஞ்சிட்டார். அதனால அவளுக்கு பேர் பூத பாவனக அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது அவருடைய குணங்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா ஸ்வமூர்த்தியா லோகலாவண்ய நிர்மூர்த்தியா லோச்சனம் நிருணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ண ரூபத்தை பார்த்து மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. கிருஷ்ண ரூபம் எப்படி இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான். யார் சொல்கிறாங்க அப்படின்னா பக்தர்கள் சொன்னால் அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பக்தன் பார்த்து கிருஷ்ணர் இவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், பக்தன் பக்தன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக கிருஷ்ணரை அழகன்னா சொல்லி சொல்லுவான். ஆனால் மதுராவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா என்ன வரும், அங்கேருந்து இங்கே அப்புறம் இங்கேருந்து இங்கே அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து இப்போ கலந்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான், சங்கமித்ரா சங்கம் ஆகிப்போயிடுச்சுன்னா எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஸோ கிருஷ்ணருடைய அழகை பற்றி யாரா பேசுகிறாங்க அப்படின்னா மதுராவில் முஷ்டிகன் சானூரன் அப்படின்ட்டு வந்தாங்க. யார் அவங்களா, சான முஷ்டி முஷ்டி சானூர்கள் யார், மல்யுத்த வீரர்கள் இல்லையா. இன்றைக்கி சொல்ல போனோம் அப்படின்னா WWF சாம்பியன்ஸ் அவங்கெல்லாம். என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க, மதுராவில் நின்றுருக்காங்க. கிருஷ்ணர் வந்து உள்ளே நுழையிறார். யாருடைய கோட்டைகள் நுழையிறாரு, கம்சனுடைய கோட்டைகள் நுழையிறார். எப்படி நுழையிறார், அவர் எப்படி நுழையிறார் தெரியுமா,
கோலையாப்பிடம் அப்படின்ற யானை, கம்சனுடைய யானையா, ரொம்ப பெரிய யானையா, 10,000 யானையனுடைய பலத்தை இருக்கும் கோலையாப்பிடம் அப்படின்ற யானை. என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு சாகடிச்சு அவருடைய தந்தம் இருக்கு இல்லையா, அதை உடச்சி கிருஷ்ணர் ஒன்று பலராமர் ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்து தோளில் வச்சுக்கிட்டு அதில் ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி நடந்து வராங்களாம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன கத்தியை தூக்கிட்டு வந்தால் நம்மளாரும் பயப்பட ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பையன், 12 வயசு பையன்தான், ரொம்ப நீளமான கலரில் சுருண்ட முடியோட ரொம்ப குண்டு குண்டாக கண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகான கண்ணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகான மஞ்சள் ஆடையை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு தள்ள மயிலரை வச்சு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கு, ஆனால் கையில் எப்படி இருக்கு, ரொம்ப கொடூரமான ஒரு இது ஒரு ஒரு ஆயுதம் இருக்குது. என்ன ஆயுதம் வச்சுருக்கான், யானை தந்தம், அது ரத்தம் அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் கொன்று ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர்றார். அப்படி உள்ளே வரும்போது அந்த முஷ்ட சாணுக்கர் சாரி அந்த சாணுர முஷ்டிகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்த்து புகழ்ந்து பேசுகிறாங்க, பா எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக புகழ்ந்து பேசுகிறாங்களாம். புகழ்ந்து பேசிட்டு அழகாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அடுத்தது அவங்கள கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஆசை வரும். கூப்பிட்றாங்க, மா என் கூட சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. தெரியாதானே அவங்களுக்கு, இப்போ தான் என்ன பண்ணார், ஒரு பெரிய யானையை சாகடிச்சிட்டு வந்தார். நம்மக்கிட்ட வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளே முடிச்சிருவான்னு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு ஆசை, கிருஷ்ணுடைய ரூபத்தை கிருஷ்ணுடைய அந்த சரீரத்தை ஒரு முறைதான் கட்டி பிடிச்சிடணும், நம்மளை கொன்னாலும் பரவாயில்ல. இந்த பையன் என்ன பண்ணணும், ஒரு முறையாவது நம்ம கண்ணார பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், நாங்களாம் சின்ன பசங்க, ஏதோ நாங்கள் சிண்டு பிடிச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தட்டு குஸ்தி அடிச்சுப்போம், உங்க கூடலாம் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா அவங்க சொல்கிறாங்க, ஏன்ப்பா நீயா சின்ன பையன், கையில் என்ன வச்சிருக்க, பெரிய தத்தத்தை வச்சுட்டு இருக்க, சின்ன பையன் சொல்கிறே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எங்களுடைய இறப்பு என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, வான்னு சொல்லி கூப்பிட்றேன். கூப்பிட்டனே போன பேன அந்த பசங்களுக்கு தைரியம் என்ன அப்படின்னா, அந்த சாணூரன் முஷ்டிங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன தைரியம் அப்படின்னா, கிருஷ்ணர் அப்படி கட்டி பிடிச்சிட்டு உருள்றாங்களாம். அந்த பாகியம் யாருக்கும் கிடைக்காது, யாருக்கு கிடைக்கும் இல்லையா, கிருஷ்ணரை கட்டி பிடிச்சிட்டு அப்படி உருள்றாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவங்கள சேர்ந்து உருள்றார். ஏன்னா அவங்க அப்படி ஆசைப்பட்டாங்க, கிருஷ்ணரை நான் ஆற கட்டி பிடிச்சி என்ன பண்ணும், உருண்டு அவரோட சண்டை போடணும் அப்படின்றது விருப்பப்பட்டார். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவங்களுக்கு அதை கொடுத்தார் இல்லையா. ஒருத்தனுக்கு என்ன ஆசை இருக்கோ என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அந்த முஷ்டிகளுக்கும் சான்றுக்கும் என்ன ஆசை அப்படின்னா, கிருஷ்ணரை கட்டி பிடிச்சிட்டு உருளும் அப்படின்னு ஆசைப்பட்டார். உருண்டு என்ன பண்ணுறாங்க, பிறல்றாங்க, கிருஷ்ணர் போட்டு குத்துறாரு, கிருஷ்ணர் ஒரு மேலே ஏறி உட்காராரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் கிருஷ்ணர் மேலே ஏறி உட்காடுறாங்க, கிருஷ்ணரை போட்டு இவங்க பிசையிறாங்க, கிருஷ்ணர் இவங்களை போட்டு பிசையிறாங்க, கிருஷ்ணர் அவங்கள போய் கடிக்கிறாரு, அவங்க கிருஷ்ணரை கடிக்கிறாங்க, கிருஷ்ணரை போட்டு இவங்க தூக்கி போடுறாங்க, அவங்க கிருஷ்ணரை ஒரு நாள் தூக்கி போடுறாங்க. இப்படி என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை போட்டு அவன் சுற்றுறான், இவன் கிருஷ்ணர் என்ன பண்ணுறான், அவங்கள போட்டு சுற்றுறாங்க. இப்படி ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்களா முஷ்கன் சாணர்வனோட. ஆனால் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கல, கம்சனுக்கு கிடைக்கல. கம்சன் என்ன பண்ணார், மேலும் தட்டி விட்டார், தட்டி விட்டு மேலேருந்து ஒரே ஒரு குதி அவனுடைய இதயத்தில் ஒரே ஒரு குதி குதிச்சு முடிச்சிட்டார். அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை, அவன் கூட கட்டி விளாடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல, கம்சனை ஒரே அடியில் முடிச்சிட்டார். ஸோ ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய ரூபம் அப்படிங்கிறது அவ்வளோ லாவண்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாருக்கு லாவண்யமாக இருக்குமா, இறப்பை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த எதிரிகளுக்கு கூட எப்படி இருக்குமா, கிருஷ்ணனுடைய ரூபம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈர்ப்புடையதாக இருக்கும். ராமாயணத்தில் இதே பார்க்குறோம், ராமாயணத்தில் பார்க்கும்போது கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுகிறாங்க. யாரெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க, சீதாதேவி புகழ்ந்து பேசுகிறாங்க, விஸ்வாமித்திரர் புகழ்ந்து பேசுகிறாரு, இல்லை வந்து ஜனக மகாராஜன் புகழ்ந்து பேசுகிறாரு, தசரதன் புகழ்ந்து பேசுகிறாரு, ஹனுமான் புகழ்ந்து பேசுகிறாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ராமனுடைய புகழ் எப்படி தெரியும் அப்படின்னா, யார் புகழ்ந்து பேசுனா தெரியும் அப்படின்னா, ஒருத்தி பேசுகிறா யார் அப்படின்னா, சூர்பனக்க. சூர்பனக்கு என்ன ஆயிடுச்சு, முதல்ல ராமனை கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு வரார், ராமர்கிட்ட வந்து பேசுகிறார், சாமி நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறார். யாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் வராங்க நம்மக்கிட்ட வராங்க, சார் நீங்கள் யார் சார் அப்படின்னு நம்ம என்ன கேட்போம், நீ யாரு அப்படின்னு கேட்போம். நம்மளுக்கு முதல்ல வர கேள்வி, நீ யாருடா என்ன கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்போம். அவன் பதில் சொல்ல நம்ம சொல்லவே மாட்டோம். ஆனால் ராமருடைய ஒரு பணிவு எப்படி இருக்குது, ராமருடைய ஒரு எளிமை தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, ராமர் ராமாயணத்தை ஆரம்பிச்சார், ராமருடைய வாயிலிருந்து வந்த ராமாயணம். அப்போ ஒரு தடவை தான் என்ன ராமாயணம் பேச ஆரம்பித்தார்,
தசரதன் ஒருத்தர் இருந்தார், 60,000 வருஷம் ஆட்சி செஞ்சார், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு, 3 மனைவிகள் இருந்தாங்க, புத்திரகாமிஷ் யஜ்யம் பண்ணாரு, ரிஷிசிங்கர் வந்தாரு, யஜ்யம் செஞ்சாங்க, குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அந்த குழந்தை பாக்கியத்துல 4 பேர் பிறந்தாங்க, அதுல முதல் பையன் ராமர் நான் தான், நாங்கெல்லாம் குருகுலத்துல படிச்சோம். அப்புறம் பட்டாபிஷேகம் நடக்கிறது, பட்டாபிஷேகம் கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு காட்டு கமிச்சு விட்டாங்க, பரத மகாராஜன் வந்தாரு, தசரதன் இறந்து போயிட்டாரு, இப்ப நான் காட்டு 2-3 பேருமா உட்காந்துருக்கோம்னு சொல்லி சொல்றேன். இவ்வளவு கதை சொல்லுவாங்களா யாராவது? யார்கிட்ட போய்? அதுவும் சூர்பனக ஒரு ராட்சசிக்கிட்ட போய் சொல்லுவாங்களான்னு. நம்ம வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் வரான், அம்மா தாயன் வரான், வந்துட்டு சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு நமக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா வந்தது பிச்சை எடுக்கிறதுக்கு, வந்து என் கிட்ட வந்து கேள்வி எப்படி இருக்குன்னு வேறு கேள்வி கேட்குறியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்து அமுச்சு விட்ருவோம். யாராவது தலை சொல்லுவோமா என்ன? என்னப்பா கேட்குற, என்னமோ எங்கள் அப்பா அம்மா பெத்து போட்டாங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் இப்படி வந்துச்சு, குழந்தைங்க இப்படி இருக்குது, அப்பா அம்மா யாராவது கதை சொல்லிட்டு இருப்பா என்ன? கதை சொல்ல மாட்டோம். ஆனால் ராமர் என்ன பண்ணுறாரு? அவ்வளோ கதை சொல்கிறாரு. ஏன்னா சூர்பனகை கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு. கேட்டவர் ராட்சசின்னு கூட கேட்க நினைக்கவே இல்லையா, அவன் கேட்டான்னு என்ன பண்ணும்? கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். சொல்கிறார், அவ்வளோ சொல்கிறார். கேட்டவன் சும்மா இருந்து கேட்டு போனால் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும் அப்படின்னு கேட்டான். அது இந்த பிறவில முடியாதுமா, நீ அடுத்த பிறவில் வந்து ட்ரை பண்ணலாம், இந்த பிறவில் நான் ஏகபத்னி விரதனாக இருக்கேன், என்ன ட்ரை பண்ணாத சொல்லி சொல்கிறேன். சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் பக்கத்தில் பார்க்குறேன், அந்த பையன் லக்ஷ்மணன் இருக்கான், தனியாக தான் இருக்கான், சிங்கிளாக தான் வந்திருக்கான், மேபி நீ அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி அவன் வேணால் ஏற்றுக்கிறதா கூட ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இவன் பார்க்குறான், பரவாயில்லையே உன்னோட ரொம்ப துருதுருன்னு இருக்கான் அந்த பையன், அந்த பையன் நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மண்கிட்ட ஓடி போகிறேன். லக்ஷ்மணன் பேசுறதுக்கான நேரம் கிடையாது அவர்கிட்ட, இல்லை அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி இல்லையா, முதல்ல போய் உன்னை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னவொடனே அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு என்ன புத்தி இருக்கான்னு சொல்லிட்டு வாழை எடுத்தாரு, மூக்கையும் காது ரெண்டு சேர்த்து அறுத்து விட்டார். ஓடுறான் மூக்குலையும் காது ரத்தம் பயங்கரமாக சொட்ட சொட்ட ஓடுறான். எப்படி இருக்கும் வலி? பயங்கரமான வலி. வந்து எங்கே போகிறான் அப்படின்னா அவங்களுடைய சகோதரர்கள் கரதூஷர்கள் அப்படின்னு சகோதரர்கள் இருக்காங்க, 14,000 ராட்சசர்கள் தண்டகாரத்தில் இருக்காங்க. அங்கே போய் ஒரே அழுவ, ஏண்டா நீங்கள்லாம் அண்ணன் தம்பிங்களா, நீங்கள்லாம் அக்கா தங்கச்சி உங்களுக்குலாம் எதுக்குடா, எப்போ பார்த்தாலும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு டான்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்களாம் ராஜாக்களா போட்டு பயங்கரமாக திட்டுறா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, யார் இது? ஏன்னா ஒழுங்காக மூக்கு காது இருந்தாவே மக்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா, மூக்கு காது இல்லாமல் கீமையாக கீமன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ பார்க்குறாங்க யார் இதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் யார் தெரியுது? நம்ம தங்கச்சி சூர்பனகை தான் தெரியுது. என்னம்மா ஆச்சின்னு சொல்லி கேட்குறேன், யார் உன்னை இப்படி பண்ணதுன்னு சொல்லி கேட்குறேன். நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம், நாங்கள் ஒருத்தர் இருக்கானே வீணாக பண்ணுவேன், அவன் தான் மூக்கு காதெல்லாம் அறுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அந்த சூர்பனகை என்ன சொல்கிறா, அங்கே புகழ்ந்து பேசுகிறார் ராமனுடைய அழகை பற்றி, ரூப தாரணம் ரூப சம்பன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருந்தாருப்பா, அவ்வளோ அழகாக இருந்தார், அவருடைய கண்கள் அவ்வளோ அழகாக இருந்தது, அவருடைய சுருண்ட முடி அழகாக இருந்தது, அவருடைய கைகள் அவ்வளோ நீளமாக இருந்தது, அவருடைய உடல் அவ்வளோ கட்டுமஸ்தான் இருந்தது, அவ்வளவு ஒரு சாஃப்டாக இருந்தார், அப்படிப்பட்டவர் என்னுடைய மூக்கையும் காதையும் அறுத்துட்டார் யாரும் சொல்லுவோமா என்ன? ஆனால் அப்படி சொல்கிறா, புகழ்ந்து பேசுகிறா அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது அவ்வளோ ஆக்ரஷணமாக இருக்கும். யாருக்கு? அசுரர்களுக்கு கூட. தாரை, தாரை யாரு? வாலியினுடைய மனைவி. எல்லாம் மறந்து போயிட்டு போல இருக்கு, ஒருத்தருக்கும் ஒன்று ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. தாரை வாலியினுடைய மனைவி, வாலி அடிச்சு கீழே தள்ளிட்டார், வாலி இறந்துட்டான், தாரை வரா வந்து அடிச்சு அழுகுறா, திரும்பி பார்க்கறா, யாரா இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கற, பார்த்தா யார் இருக்காங்க? ராமர் இருக்கார். இதே சாதாரண ஒரு பொண்ணாக என்ன பண்ணிருக்கோம், பயங்கரமாக திட்டிருக்கும், நீலாம் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிருக்கும். அங்கே ராமரை புகழ்ந்து பேசுகிறா தாரை. மண்டோதரி ராவணன் கீழே விழுந்து கலந்துட்டான், மண்டோதரி அப்படி அடிச்சு அழுகிறா, மண்டோதரி என்ன பண்ணுறா ராமரை அப்படி புகழ்ந்து பேசுகிறான், ராவணன் புகழ்ந்து பேசுகிறான். ஸோ இப்படி பகவானுடைய ரூபத்தை புகழ்ந்து பேச நபர்களே கிடையாது, அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய குணங்களை பற்றி எனக்கு சொல்லுங்க, பூத பாவனகான்னு சொல்லி சொல்கிறேன், இதுதான் பூத பாவனகா அப்படின்னு அர்த்தம். ஸோ பகவானுடைய அந்த ரூபமானது யாருக்கெல்லாம் உயிர் இருக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணுமா, இது கண்டிப்பாக ஈர்ப்பை கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ ஈர்ப்பை கொடுக்கல அப்படின்னா, பகவான் மேலே ஈர்ப்பு வரலன்னா அவங்களாம் யார்? இறந்த பிணத்திற்கு சமம் அப்படின்னு அர்த்தம். இறந்த பிணத்திற்கு தான் பகவான் மேலே என்ன வராதா? ஈர்ப்பு வராது. பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வராது? கண்ணிலிருந்து தண்ணி வராது, பகவானுடைய நாமம் வாயிலிருந்து வெளியே வராது. யாருக்கு? யாருக்கு? இறந்த பிணத்திற்கு. அப்போ நம்மளாம் உயிரோடு இருக்குன்னா எப்படி காட்டிக்கணும்?
பகவானுடைய நாமத்தை கெட்டியாக சொல்லணும் இல்லையா, பகவானுடைய நாமத்தை சத்தமாக சொல்ல முயற்சி பண்ணும், அப்போ தான் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த பகவானுடைய விஷயத்தை சொல்லுங்கள், விஸ்வாத்மான்னு சொல்லி சொல்கிறார். பகவான் எப்படிப்பட்டவராங்க, விஸ்வாத்மா, உலகத்துக்கே ஆத்மான்னு சொல்லி சொல்கிறார். இந்த உடம்பே ரொம்ப பிரியமான விஷயம், நமக்கு இருக்க ரொம்ப பிரியமான விஷயம் என்னது, இந்த உலகத்தில் இந்த உலகத்திலே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது, என்னடா சொல்கிறேன் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, ஜெய் பிரசாதம்லாம் கிடையாது, நீங்கள் ஃபுல்டே உட்காந்து ஹரே கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது, மணி ஒளிஞ்சிக்கிட்டாங்க தலையத்தவங்க, உலகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்னது இந்த உலகத்திலேயே, இந்த உடம்பு தான் ஒன்றும் கிடையாது இல்லையா. இந்த உடலை காட்டிலும் ஒருத்தனுக்கு பிரியமான விஷயம் எதுவும் கிடையாது இல்லையா. ஏன் இந்த உடல் ஒருத்தனுக்கு பிரியமாக இருக்கு, இந்த உடல் எப்போ நம்மளுக்கு பிரியமாக இருக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் இல்லையா, ஆத்மாவுக்கு இந்த உடல் உபயோகமாகிற வரைக்கும் இந்த உடல் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நமக்கு உண்மையாலுமே பிரியமான விஷயம் என்னென்னா இந்த ஆத்மா தான் இல்லையா. ஆத்மா இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் என்ன கிடையாது, ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கே இவ்வளோ ஈர்ப்பு இருக்கும்போது விஸ்வ ஆத்மான்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்துக்கே ஆத்மா யார், பகவானா, அந்த பகவான் அப்படின்றவர் இந்த ஆத்மாவுக்குள்ளார பரமாத்மாவாக இருக்காங்கல்ல, அவர் பரமாத்மான்னு சொல்லி சொல்கிறார். டெஃபினேஷன் சொன்னா இல்லையா, ஆத்மா பரமாத்மா மகாத்மா, என்ன வித்தியாசம், ஆத்மானா நம்ம எல்லாரும் ஆத்மா, பரமாத்மானா ஏன் அவருக்கு பேர் பரமாத்மான்னு பேர் வந்தது, நம்ம ஆத்மான்னு சொல்றோம் அவர் பரமாத்மான்னு ஏன் பேர் வந்தது அவருக்கு, ஏன்னா இந்த ஆத்மாவுக்குள்ளார அவர் இருக்கணும், அவருக்கு பேரு பரமாத்மா, ஆத்மாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கார் அவர், ஆத்மாவே ரொம்ப சின்னது, அந்த சின்ன ஆத்மாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கார், அதெல்லாம் அவருக்கு பேர் என்னது பரமாத்மா. மகாத்மான்னா பரமாத்மாவுக்கு மேலே தான் மகாத்மா இல்லையா, மகாத்மான்னா அந்த பரமாத்மாவுக்குள்ளார இருக்கக்கூடியவர் தான் யாரு மகாத்மா. பரமாத்மாக்குள்ள யார் இருக்காங்க, பக்தர்கள் இல்லையா, பகவான் இதயத்தில் யார் இருக்காங்க, பக்தர்கள் தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பகவானுடைய இதயத்திலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு பேர் என்னது மகாத்மான்னு சொல்லி சொல்லணும் சொல்கிறார். பகவானுக்கு பேர் விஸ்வாத்மான்னு சொல்லி சொல்கிறார். உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகவான் இல்லையா, அந்த பகவானை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த உலகத்திலேயே பாசத்திற்கும் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிப்பதற்கு ஒரு தகுதியான இடம்னா அது என்னதான், அது விஸ்வாத்மா பகவான் தான் அவர் சொல்லி சொல்கிறாரு. அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான அந்த பகவானுடைய அந்த குணங்களை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஏகாதசியும் கூட, ஸோ இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி ஏகாதசி அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, ஒரு 15 நிமிஷம் அதிகம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு விரதம் எடுத்துக்கலாம் இந்த ஏகாதசியிலேருந்து. இப்போ ஜென்மாஷ்டமி வரப்போகுது இல்லையா, ஜென்மாஷ்டமி எப்போ, ஆகஸ்ட்டு 18 19 19 19 இன்விடேஷனில் 18 போட்டிருக்கு, நீ 19 ஜென்மாஷ்டமி ஓகே. அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யாரா ஏதாவது என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு விரதம் எடுத்துக்கணும், இதை நான் செய்ய போகிறேன் ஜென்மாஷ்டமி வரைக்கும் நான் இது கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஒரு விரதம் எடுத்துக்கோ. என்ன விரதம் எடுத்துக்கலாம், தினசரி நான் 1/2 கிலோ ஸ்வீட் சாப்பிட போகிறேன் இல்லையா, இன்னையிலிருந்து தினசரி நான் பன்னீர் குருமா சாப்பிட போகிறேன் இல்லையா, ஒரு 2 மணி நேரம் சேர்த்து தூக்க போகிறேன், ஏதோ ஒரு விரதம் எடுத்துக்கோ. நம்ம என்ன பண்ணலாம், அந்த விரதத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம், கிருஷ்ணருக்காக அந்த விரதத்தை சமர்ப்பணம் பண்ணலாம். இன்னையிலிருந்து ஒரு 4 மாலம் அதிகம் ஜபம் பண்ண போகிறேன், கிருஷ்ணரை பற்றி அதிகமாக கேட்க போகிறேன், கிருஷ்ணரை பற்றி அதிகமாக படிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு விரதத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஒரு விரதத்தை சொல்லிக் கொடுக்குறேன், கேட்கலாமா பண்ணுறீங்களா. நான் இப்போ சொன்னேன் இல்லையா கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கம் என்னன்னு சொன்னேன், மறுபடியும் ஆரம்பத்திலே வந்துட்டீங்களே, கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கம் என்னது, ஏய் விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்ச பின்னர் ராமருக்கு யாரா சித்தப்பான்னு சொன்ன மாதிரி இவள் நேரம் தான் பேசிகிட்டு இருந்தோம், ஆரம்பத்தில் தான் பேசிட்டு இருந்தோம். பகவானுடைய அவதார நோக்கம் என்ன அவசியம் கேட்கும்போது ஒரே விஷயம்தான், பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி பாடுறது, பகவான் நினைக்கிறது. இது நினைக்கிறதுனால ஒருத்தன் இந்த உலகத்துலேருந்து மோட்சம் அடைகிறான், அந்த காரணத்துக்கு தான் பகவான் தோன்றுறார். ஸோ அப்போ என்ன பண்ணும் நம்ம இந்த ஜென்மாஷ்டமி கூட என்ன பண்ணும், பகவானை பற்றி அதிகமாக கேட்கணும், பாடணும், ஞாபகம் வச்சுக்கணும்.
நமக்கு அது தெரியாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், குவிஸ் ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு, 10வது ஸ்கந்தம் கிருஷ்ணலீலையிலிருந்து ஒரு வினாடி வினாடிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணலீலை முழுமையாக 90 அத்தியாயங்களையும் முழுமையாக பேசியிருக்கோம். ஆனால் அந்த முழுமையாக பேசினாலும் அது ரொம்ப நிறையா இருக்கிறதுனால ஒரு 24 மணி நேரம், மேபி 25 மணி நேரம் இருக்கக்கூடிய கிளாஸ் இருக்குது. அந்த 25 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய இந்த தசமஸ்தனத்தில் ஆரம்பித்து கிருஷ்ணருடைய ருக்மிணி கல்யாணம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம், அந்த போர்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அந்த போர்ஷன்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 14 குவிஸ் ப்ரோக்ராம் நடக்கும், ஆன்லைன் நடக்கும். ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி அந்த லெக்சர்ஸை கேட்டுட்டு ஒவ்வொரு லெக்சர் அனுப்புகிறோம், அந்த லெக்சரோட சேர்த்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு கொஷின் பேங்க் சேர்த்து அனுப்புகிறோம். ஏன்னா நிறைய பேர் லெக்சர் கேட்குறாங்க என்ன கொஷின் கேட்பாங்கன்ட்டு தெரியாது. பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ண வேண்டியது, கொஷின் பேங்க் கொடுப்பாங்க இல்லையா ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் கொடுக்குறாங்களா உங்களுக்குலாம், எக்ஸாமே இல்லை கொஷின் பேங்க் இதுக்கு இல்லையா ஹாப்பி. ஸோ அப்போ கொஷின் பேங்க்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், படித்த போர்ஷன்லேருந்து கொஷின் பேங்க் கொடுத்துட்டு அந்த கொஷின் பேங்க்லேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதே போல் நாமளும் என்ன பண்ணியிருக்கோம், பாகவத முதல்ல உபன்யாசம் கேளுங்க, அந்த உபன்யாசத்துலேருந்து கொஷின் பேங்க் கொடுத்துருக்கும். அந்த கொஷின் பேங்க் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து எக்ஸாம் வரும்போது ஆன்லைன் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ஆன்லைன் காம்படிஷன் வரும்போது அந்த கொஷின் பேங்க்லேருந்து தான் 80% கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் கிருஷ்ண கதையை கேட்ட மாதிரி எப்படிச்சு கொஷின்ஸுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஏற்படுச்சு, ஆன்லைனில் ஒரு காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ப்ரைஸையும் வின் பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜென்மாஷ்டமியுடைய நோக்கமே கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த குவிஸ் காம்படிஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வெளியில் இருக்க மக்களுக்கு கிடையாது, முக்கியமாக யாருக்கு தான் இது, பக்தர்களுக்கு தான். ஸோ பக்தர் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் கிடையாது கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அதை கேட்க முயற்சி பண்ணுங்கள். தினசரி என்ன பண்ணுங்கள், ஒரு லெக்சர் 2 லெக்சர் என்ன பண்ணுங்கள் கேளுங்க, அந்த கொஷின் பேப்பரை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கெலாம் லெக்சரோட ஆன்சரை கம்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், குவிஸ் காம்படிஷனில் கலந்து முயற்சி பண்ணுங்கள். இல்லை பிரபு, நாங்கள்லாம் வந்து ஆல்ரெடி சுகதேவ கோஸ்வாமியை காட்டிலும் பரீட்சித் மகாராஜை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு யாராக இருக்கீங்களா இங்கே யாராவது? நாங்கள்லாம் வந்து சக்கியரசத்துக்கு மேலே போயிட்டோம், பரீட்சித் மகாராஜன் சுகதேவெல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்களாம் இன்னும் சாந்த ரசத்தில் தான் இருக்காங்க. நாங்களாம் எந்த ரசத்தில் இருக்கோம், நாங்களாம் சக்கிய வாத்சல்ய மாதுரிய ரசத்துக்கு, நாங்களாம் கோபி பாவத்தில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. யாருக்கெல்லாம் உண்மையாலுமே கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ஜென்மாஷ்டமியை கிருஷ்ணர் எப்படி கொண்டாடணும் நம்மளை விருப்பப்பட்டாரோ அதன் பிரகாரம் யார் கொண்டாட விருப்பப்படுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது, நீங்களே எடுத்து என்ன பண்ணலாம், கிருஷ்ணா புக்கை படிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி படிக்க மாட்டோம் அப்படின்னால என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சின்ன காம்படிஷன்லாம் பண்ணும்போது படிக்க ஆர்வம் வருன்றதுனால இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணிடுங்க, தயவு செஞ்சு தவற விடாமல் இன்னையிலிருந்து என்ன பண்ணுங்கள், தினமும் ஒவ்வொரு லெக்சரை கேளுங்க, கொஷின் பேங்கில் கூட கொஷினை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆகஸ்ட் 14 நடக்கக்கூடிய விஷயத்த இந்த குவிஸ் காம்படிஷனில் எல்லாரும் கலந்துக்க முயற்சி பண்ணுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஏன்னா மற்றவங்க ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடணும்னு தெரியாது. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்க என்ன பண்ணுங்கள், இந்த விஷயத்தை சொல்லுங்க, அவங்களும் கேட்க வைங்க. குறிப்பாக இது பசங்களுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா கதை தான் இருக்க போகுது, கிருஷ்ணனுடைய கதை தான் இருக்கும். கதை மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்களையும் ஆச்சாரக்கூடிய விளக்க உரையோடு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜென்மாஷ்டமிக்கு நம்ம செய்யக்கூடிய முதல் ஒரு தவம் இல்லை முதல் தபஸ்யம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பேசின விஷயத்தில் யார் அதாவது கேள்விகளும் சந்தேகங்களும் வந்து கேட்கலாம். எல்லாருக்கும் எல்லாரும் கிளியராக விளங்கிடுச்சா, எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்களா நீங்க? குவலையா பீடம் வேற ஏதாவது கேள்விகள்? இப்போ நம்ம பாகவத்தில் நான் சொல்லுவோம் பிடித்த விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் புளியோதரம் சொல்லுவேன் இல்லையா, ஒருத்தர் பிடிச்ச விஷயம் இருக்கும். பட் உண்மையாலே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய உடல் தான், நம்முடைய ஆத்மா இருக்கனால அந்த உடல் தான் பிடிச்ச விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ கிருஷ்ணலீலையில் வசுதேவன் தேவகி அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகிடுது, முதல்ல 6 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க, 7வது கர்ப்பம் கலைஞ்சு போயிடுது, 8வதாக கிருஷ்ணர் பிறக்கிறார். ஏன் 6 பேர் இறந்து போயிட்டாங்க,
ஏன் ஏழாவது கர்ப்பம் களைஞ்சு போயிடுச்சு? ஏன் கிருஷ்ணர் எட்டாவதா பிறந்தார்? ஏன் அவர் தான் ஜெயிலில் போய் பிறக்கிறார்? அதுவும் நைட்டு போய் ஏன் பிறக்கிறார்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏன் மாறி வரார்? இதெல்லாம் நீ கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்பயோ நடந்த கதை. யாரோ வசுதேவன் இருந்தாங்களா, யாரோ தேவகி இருந்தாங்களா, அவங்களுக்கு ஆறு பேர் இறந்து போயிட்டாங்களா, ஏழாவது கர்ப்பம் தொலைஞ்சு போயிடுச்சான், எட்டாவது கிருஷ்ணர் பிறந்தாரா, சிறைச்சாலில் பிறந்தாரா? இந்த கதையை கேட்டு நமக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா? இருக்கான்னு பழைய கதையை படித்து பழைய நியூஸ் பேப்பர் கொடுத்து படிக்கிற மாதிரி தான். இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பர் இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டார்கள் அப்படின்னா இன்றைக்கி வந்து படித்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது எப்பயோ நடந்த கதை, அதை படித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த கதை மூலியமாக உங்களுக்கு எதோ சொல்ல வரா இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கும். இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த உபன்யாசத்தை இப்படி தான் பேசியிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற விளக்கங்களை ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்காங்க. பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்ம, குறிப்பாக என்ன பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணோம், முக்கியமாக இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஓகேவா? கிரந்தனா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய், ஹரே கிருஷ்ண. டீச்சர் இருக்கிறா? டீச்சர் எங்க டீச்சர்? துவாபர், துவாபர் இருக்கு.